வெல்கம் டு அஞ்சலம் ஃப்ராங்க் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில் மீன் குழம்பு செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிருச்சு. வெந்தயம் போட்டுக்கங்க. ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம். ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன். இது கடுகெல்லாம் போட்டு தாளிக்கணும்னு அவசியம் இல்லை, இது ரெண்டுமே போதும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கங்க. ஒரு பூண்டு உரித்து நல்ல பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இந்த பொடியை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் ரெண்டு நாலாக வெட்டி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ரெண்டு தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே மஞ்சள்தூளும் சேர்த்துக்கங்க. தக்காளி நல்லா வெந்து வரட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், ஒன்றரை ஸ்பூன் சேர்க்கப்படுறேன். ஜீரக தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்குங்க. குழம்புக்கு தேவையான தண்ணி இப்போ சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு உப்பு சரியா இருக்கான்னு பாத்துங்க. பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்குங்க. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்புறமேட்டு மீன் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்ப மீன் துண்டை இதில் சேர்த்துக்கலாம்.
சிம்ல வச்சு ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்க விடுங்க. மீன் வெந்துருச்சு, குழம்பு ரெடி. கொஞ்சோண்டு மல்லி இலை தூவி ஆஃப் பண்ணிருங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அஞ்சலம் ஃப்ராங்க் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.